விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஓர் அற்புதம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பதிவிடலாம் என்றிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க 21 வயதில் நான் மகரிஷி அவர்களை சந்தித்தேன். அவர்கள் மூலமாக கற்ற விஷயங்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய கருத்துக்கள் அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நான் பயன்படுத்தி பலனடைந்த விஷயங்களை பற்றி மட்டுமே இந்த தகவல்களை பதிவிட விரும்புகிறேன். இதை பயன்படுத்தி எளிய முறையில் பலனடையலாம். இதை தாண்டி மிகப்பெரிய அளவில் சுவாமிஜியுடைய கருத்துக்களை தெரிய வேண்டுமானால் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பு இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் மிகச்சிறப்பாக இயங்கி வருகிறது, அதில் சென்று கற்றுக்கொண்டு உயரலாம் என்ற தகவலை பதிவிட்டு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நுட்பங்களை சாமானியர்களும் பயன்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு தெரிந்த தகவலை பதிவிட விரும்புகிறேன். இதில் மிக மிக முக்கியமானது அருட்காப்பு என்ற ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு மந்திரம், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும், உங்கள் இல்லங்களை பாதுகாக்கும், உங்கள் தொழில் நிறுவனங்களை பாதுகாக்கும், விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கும், நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் என்ற தகவலை பதிவிட்டு இது தினமும் காலை எழுந்தவுடன் குறைந்தது 3 முறையாவது மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற தகவலுடன் அருட்காப்பை சொல்கிறேன். இதை எழுதி கொண்டு தினமும் சொல்லி வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான பாதுகாப்பு கவசம் உருவாவதை பார்ப்பீர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை வேறொரு தலைப்புடன் தொடர்பு கொள்கிறேன்.